வணக்கம். பொதுவாக ஊரில் ஒரு பேச்சு உண்டு, அடித்தவன் மறந்தாலும் அடி வாங்கினவன் அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க மாட்டான்னு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அடித்தவனும் மறந்துடுவான், அடி வாங்கினவனும் மறந்துடுவான். அப்படி எத்தனையோ விஷயத்தை நாம் மறந்துருக்கோம். ஆனால் மறக்கக்கூடாத விஷயங்கள் சில இருக்குது. அதில் ஒன்று தான் ஜல்லிக்கட்டு போராட்டம். ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் உலகம் பூரா ஒன்றா ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் உலகமே வியக்கிற அளவுக்கு போராடி வெற்றி பெற்றோம். அந்த வெற்றிக்கு நமக்கு கிடைச்ச பரிசு அடி, உத, கல்வீச்சு, தீ வைப்பு, கர்ப்பிணி பெண்களின் கருக்கலைப்பு, பெண்கள் குழந்தைகள்னு வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாத்தையும் தாக்குனாங்க. அன்னைக்கு நம்ம சகோதர சகோதரிகள் சிந்தின கண்ணீருக்கும் ரத்தத்துக்கும் கணக்கு தீக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு. ஆர்கே நகர் இடைத்தேர்தல். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆண்டவங்களும் ஆள்றவங்களும் தங்களால் என்ன முடியுன்றதை அவங்க காமிச்சிட்டாங்க. இது நம்மளால் என்ன முடியும்னு நாம் காட்ட வேண்டிய நேரம். பொதுவாக சிந்தித்து செயல்படுங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த முறை சிந்திய கண்ணீருக்கும் ரத்தத்துக்கும் சேர்த்து செயல்பட வேண்டிய நேரம். இதை ஷேர் பண்ணுங்கள். நடக்கிற தப்பையும் நடக்க போகிற தப்பையும் தடுத்து நிறுத்துங்க. நன்றி.